மத்திய அரசின் மாபெரும் திட்டமான மேக் இன் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்கவும் உற்பத்தியில் அர்ப்பணிப்பு மற்றும் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு மேக் இன் இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக மாற்றுவதை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 2014 செப்டம்பர் 25 இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று வரும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேக் இன் இந்தியா திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மேக் இன் இந்தியா திட்டம் நமது தேசத்தின் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிகார மையமாக மாற்றும் 140 கோடி இந்தியர்களின் கூட்டு முயற்சியை விளக்குகிறது என்று கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி பன்மடங்கு அதிகரித்து திறமைகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்றும் பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சாத்தியமான அனைத்து வழிகளிலும் மேக் இன் இந்தியா திட்டத்தை ஊக்குவிப்பதில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அனைவரும் ஒன்று திரண்டு தற்சார்பு இந்தியா மற்றும் விக்ஷித் பாரத்தை உருவாக்குவோம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடியின் சீரான தலைமையின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கையாக மேக் இன் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியா ஒரு உலகளாவிய அளவில் சக்தி வாய்ந்த நாடாகவும் புதுமைகளின் மையமாகவும் முதலீடுகள் மற்றும் உற்பத்தி துறையில் சிறந்து விளங்க வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார்.